ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஷ் ஹோட்டல்ஸ். இன்றைக்கி ஆஃப்ரிக்காவில் உள்ள பிக் ஃபைவ் அனிமல்ஸை பற்றி பார்க்கலாம். பிக் ஃபைவ்ங்கிறது நார்மலாக லெப்பர்டு, லயன், எலிஃபெண்ட்டு, பைசன் அண்ட் ரைனோசரஸ். அதில் ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா லெப்பர்டு. லெப்பர்டு வந்து அந்த ஃபைவ்லேயே ஸ்மாலஸ்ட் அனிமல் சொல்கிறாங்க. இந்த லெப்பர்டு வந்து ரெண்டு வகைப்படும். உங்களுக்கு கோல்டன் கலர் அல்லது வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து பிளாக் பேந்தர் பிளாக் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜம்ப் பண்ணி ஓடும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மீட்டருக்கு ஒரே ஜம்பாக பண்ணுன்னு சொல்கிறாங்க. நார்மலாக இது வந்து 70 கிலோவில் வெயிட்டு வேட்டையாடும். வேட்டையாடுச்சுன்னா அந்த வேட்டையாடுனதை வந்து மரத்து மேலே கொண்டு போய் அல்லது ஒரு மரவில் கொண்டு போய் வச்சு தான் சாப்பிடும். ஏன்னா இது வந்து மற்ற லயனோ அல்லது வந்து ஹைனோ வந்தால் இதுக்கிட்டேருந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க, குரூப்பாக வருவாங்க பிடிங்கிடுவாங்க. ஸோ அதனால் இது எப்போவுமே மரத்து மேலே கொண்டு போய் ப்ரைடு வச்சுட்டு தான் அதை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணும். இல்லைன்னா ஒரு மறைவான இடத்துக்கு ஒரு பள்ளத்துக்கு இந்த மாதிரி இழுத்துட்டு போய் அதை வச்சு அங்கே மறைச்சி வச்சுக்கணும். அப்படி வச்சு தான் அதை சாப்பிடும். உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய ஏஜ் வந்து 30 to 40 இயர்ஸ் வரல ஏஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 70 ஏஜ் வரல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 70 வயசுல இது இருக்குன்னு சொல்கிறாங்க. 2013 ஒரு பேந்த்ரா பார்த்துருக்காங்க, அது 8 அடி நீளம் இருந்திருக்கு. 2013 ரிசர்ச் பண்ணவங்க பார்க்கும்பொழுது ஒரு பேந்த்ரா பிளாக் பேந்த்ரா வந்து 8 அடி நீளம் வரல இருந்திருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் 70 இயர்ஸ் வரல இருந்திருக்குது. நார்மலாக இது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது ஜோடியோடும் இருக்கும் அல்லது ஃபீமேல் வித் கப்ஸோடும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட மரத்த மேலே போய் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மதர் வித் கப்ஸ் இருக்கிறது, அது மேலே அந்த கப்பு கீழே விளையாடுறதுக்கு கூப்பிடுது, மதர் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து இந்த ப்ரிடேட்டரை வந்துட்டு வேட்டையாடுறதுக்கு முன்னால் கூட மரத்த மேலே இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அப்புறம் அதை கில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும், அந்த மாதிரி இது பண்ணும். அடுத்தது ஆசியாஸ் லார்ஜஸ்ட் அனிமல் வந்து எலிஃபெண்ட்டுங்க. எலிஃபெண்ட்டு ஆஃப்ரிக்காவில் நிறையா இருக்குது. ஆஃப்ரிக்காவில் வந்து குரூப் குரூப்பாக ஹியூஜ் நம்பர் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். 2010 தான் ஆஃப்ரிக்காவில் என்ன செய்தாங்க, அதில் 2 டைப் ஆஃப் எலிஃபெண்ட் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க. ஒன்று வந்து ஃபாரஸ்ட் எலிஃபெண்ட்டு, இன்னொன்று வந்து புஷ் எலிஃபெண்ட்டு. டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய ஷேப் வச்சும் அதனுடைய ஹைட்டு வச்சும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நார்மலாக ஆஃப்ரிக்காவில் கென்யாவிலையும் எலிஃபெண்ட்ஸ் இருக்குது, அம்போசலியில் இருக்குது, வேறு வேறு பார்ட்ஸில் டான்சானியா, நீங்கள் பின்னால் பார்க்குற மரம் வந்து டான்சாலியில் மலை அது. ஸோ அது ஒரு எரிமலை, ஃபேமஸான எரிமலை. இப்போ இந்த எலிஃபெண்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து இது அந்த ட்ரை சீசனில் ரொம்ப கஷ்டப்படுங்கிறதுக்கு தண்ணி இருக்காது, தண்ணிக்காக நிறையா தூரத்தில் அலைய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா குரூப் குரூப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இது ட்ரை காஞ்சி போன புல் மரச்செடி கொடிகளை சாப்பிட்டு தான் இது வாழ்ந்துட்டுருக்குறது. ஹியூஜ் நம்பர் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் அங்கே இருக்கிறது. இது நார்மலாக வந்து இந்த தண்ணி இல்லாத காலங்களில் நிறைய எலிஃபெண்ட் செத்து போயிருதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அங்கே ஹியூஜ் எலிஃபெண்ட்ஸ் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு போகிறாங்களோ, அதேமாதிரி எலிஃபெண்டுடைய ஸ்ட்ரென்த் அங்கே குறைஞ்சிட்டு வர்றது எல்லாத்துக்கும் ஒரு வேதனையான விஷயமாக தான் இருக்குது அது. ஸோ அங்கே வந்து இது வந்து அம்போசலிங்கிற இடத்துல இருக்கிற எலிஃபெண்ட்ஸு, அங்கே ட்ரை சுச்சுவேஷனை பார்க்குறீங்க, மரமெல்லாம் காஞ்சி போயிருக்கும். ஸோ தண்ணி அதனால தான் வந்து அது ஹீட்டுக்காக அதனுடைய உடம்புல மண்ணை வாரி பொருட்கள் நிறையா சேஃப்டி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கூட்டம் கூட்டமாக தண்ணி இருக்கிற திசை நோக்கி போகிறத நீங்கள் பார்க்க முடியும் அங்கே ஆஃப்ரிக்காவில் போனீங்கன்னா. ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டி அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இந்த எலிஃபெண்ட்ஸ் அந்த மற்ற அனிமல்ஸுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது ஆஃப்ரிக்காவில். பட் இருந்தாலும் ஆஃப்ரிக்காவில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அனிமல்ஸு நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஸோ இந்த எலிஃபெண்ட்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக விஷயம் என்னென்னா, ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ்னு சொல்லி இன்னொரு வீடியோ என்னது இருக்குது, அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்களுக்கு அதை பாருங்கள். அது எலிஃபெண்ட்டை பற்றி மட்டும் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறீங்க இந்த ஹர்ட்ஸ் ஹர்ட்ஸாக வந்து, அதாவது கூட்டம் கூட்டமாக நீங்கள் போகிறத பார்க்குறீங்க. ஒரு கூட்டத்தில் வந்து 10 to 15 வரல இருக்குன்னு சொல்லுவாங்க, சில சமயத்தில் 20-25 கூட இருக்குது. அந்த மாதிரி பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து லயன். எங்கள் டிரைவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி லயனுடைய ஃபேமிலிஸ் கம்ப்ளீட்டாக பார்க்கணும், அதுவும் அந்த மேல் லயன் வித் ஃபரோட பார்க்கணும், அந்த முன்னால் தலை நிறைய முடி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அவர் இன்றைக்கி காலையில் கரெக்டான ஸ்பாட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போயிட்டார். பாருங்கள், ஏர்லி மார்னிங்கு உங்களுக்கு பேக் லைட்ல இப்போ நீங்கள் லயனை பார்க்குறீங்க. ஒரு குரூப் ஆஃப் லயன் வந்துட்டுருக்குது, அதில் இப்போ மேலே மட்டும் உங்களுக்கு க்ளோஸ் அப் எடுத்திருக்கேன். குரூப் ஆஃப் லயன் வந்து ஒரு சைட்லேருந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கு. அது எதுக்கு போகுதுங்கிறது இல்லை, அப்படி போகிற வேகத்தை பார்த்து நம்மளால் சொல்ல முடியல. ஒருவேளை இது வேட்டைக்கு போகுதா அல்லது தண்ணியை தான் தேடி போகுதான்னு தெரில. இது குரூப் ஆஃப் இது போகுது, பாருங்கள்.
இதில் வந்து ஒரு குரூப்பில் வந்து செவரல் மேல்ஸ் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும், அந்த மாதிரி குரூப்பாக இருக்கும், கொஞ்சம் வித்து கப்ஸோடு இருக்கும். அது பார்க்குறீங்க இப்போ ஒரு தண்ணி ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரை சீசனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆஃப்ரிக்காவில் வந்து நவம்பர் டிசம்பர்லலாம் தண்ணி அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஸோ ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது, சேரோட தான் சகதியாக தான் இருக்குது. அதை தான் இதெல்லாம் வந்து இப்போ குடிக்கிறாங்க அது வந்துட்டு. ஸோ அடுத்துட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு தென் ஓகே எப்படியாவது ஒரு கில்லிங் இருக்கும், ஒரு வேட்டை இருக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதையே அந்த குரூப்பையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் தூரம் நடந்து போகுது, அப்புறம் உட்காருது, ரெஸ்ட் எடுக்குது, அங்கே பார்க்குது. அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன டிசைன் பண்ணுறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அது போயிட்டுருக்குது. ஸோ அதில் இடையில பார்ப்போம், கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஃபோட்டோ எடுத்துட்டோம் உங்களுக்கு. தென் அகெயின் அது வாக் பண்ணுது, அப்படியே கொஞ்சம் விளையாடுது, இங்கே போகுது அங்கே போகுது. சம் ஆக்டிவிட்டி வாஸ் கோயிங் ஆன், அது என்ன பர்பஸுங்க நம்மளுக்கு தெரியலது. ஸோ அந்த மாதிரி வந்து அதோடய ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு. ஸோ எப்படி கிளிங் பார்க்குறக்குன்னா திடீர்னு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. எங்களுக்கு இன்னொரு இடத்துல வந்து மைக்ரேஷன், ஆஃப்ரிக்கனாவே உங்களுக்கு கென்யாவில் வந்து மைக்ரேஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட்டு. இது இப்போ கில்லிங் பார்க்குறதா மைக்ரேஷன் பார்க்குறதான்னு ஒரு சின்ன டவுட். அது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, அதுக்கெலாம் மைக்ரேஷன் சொன்னாங்கன்னா நாங்கள் அர்ஜென்டாக ஜீப் எடுத்துகிட்டு நாங்கள் மைக்ரேஷன் பார்க்குறக்காண்டி அங்கே போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. போகிறவழையில் இது போகிற வேகத்தை பார்த்தாலும் ஒரு இன்றைக்கி ஒரு கண்டிப்பாக ஒரு கில்லிங் இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. அந்த சேம் டைமில் வந்துட்டு ஓகே ஃபீமேல் பார்ட்னர் அண்ட் மேல் பார்ட்னர் அப்ளையிங் அகெயின் கோயிங். ஆ நாங்கள் இப்போ அந்த மைக்ரேஷன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா வைல்டு பீஸ்னு சொல்கிறது. இது ஒரு சமயத்தில் கென்யாவிலேருந்து டான்சேனியா நாட்டுக்கு ஒரு ரிவர் கடந்து போனால் தான் அது பசுமை அந்த ஏரியாவில் வந்துடும். இங்கே காஞ்சி போயிருக்கும், அங்கே பசுமையாக இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக வேண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு அது போகிறது தான் மைக்ரேஷன் சொல்கிறோம். லட்சக்கணக்கான இது ஒரே நேரத்தில் கிராஸ் ஆகும், அது பார்க்குறக்கே ஒரு அதிசயமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இதை போயிட்டு பார்த்துட்டு வரதுக்குள்ள இங்கே திரும்பி வந்தால் இங்கே கில்லிங் முடிஞ்சிருச்சு, மைனர் சாப்பிட்ருக்குறாரு. அந்த கில்லிங் ஷாட்டை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இது பார்க்குறீங்க சாப்பிட்ருக்காங்க, பின்னால் பார்த்திங்கன்னா கழுகு இருக்குது. அது வந்து இதுக்கு போடுற வேஸ்ட்டை சாப்பிட்றக்காண்டி அது உட்காந்துட்டுருக்கிறது. ஸோ இதுதான் அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 95% லைன் வந்து வேட்டையாடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து 20,000 தான் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காலேன்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிக் ஃபைவ்ல அடுத்ததாக பார்க்குறது வந்து பைசன், ஆஃப்ரிக்கன் பைசன். இது வந்து மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க, கொம்பு தான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. இது வந்து கிட்டத்தட்ட 1200 கிலோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஹியூஜ் நம்பர் ஆஃப் பைசன்ஸ் வந்து சவுத் ஆப்ரிக்கில் இருக்குது. இதனுடைய அந்த கொம்புடைய வெயிட் கிட்டத்தட்ட 40 கிலோ வரும்னு சொல்கிறாங்க. அதுதான் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான போர்ஷன். பாருங்கள் அந்த கொம்பு மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கில்லில் சாப்பிட்டதும் மிச்சம் வச்சுருக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரன் சைட்லேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மேலோட இது ஆன. ஸோ அதனோடய சைஸ் என்ன சைஸ் இருக்குது பாருங்கள். அதோடய வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரிசர்ச்னுடைய டீட்டெயில் படி அது வந்து வெயிட்டு ஜாஸ்தி சொல்லுது. இங்கே உள்ள லயன், லெப்பர்ட், சீட்டா அதுக்கான உணவு வந்து இது தான் அதிகமாக இருக்குதுங்க. இதுவும் வைல்டு பீஸ்ட் தான். அதாவது ஒயிட் ரைனோசரஸ் பிளாக் ரைனோசரஸ்ன்னு இருக்குது. அதுலேயே வந்து நார்த் ஒயிட், சவுத் ஒயிட், ஈஸ்டர்ன் பிளாக், சதர்ன் பிளாக், சவுத் வெஸ்ட் பிளாக், சவுத் சென்ட்ரல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது. அது இதனுடைய கொம்பு 5 அடி நீளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 5000 பவுண்டு வெயிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.